வணக்கம். என் பேர் கே. லக்ஷ்மிகாந்தன். பிஜி அசிஸ்டண்ட்டாக பாரதியார் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குடு அஞ்சேரி சென்னையில் ஒர்க் பண்ணுறேன். மிக அருமையான ஒரு கண்டுபிடிப்பு இது ஆக்சுவலி. ஏன்னா இன்றைய குளோபல் வார்மிங்கில் நமக்கு ஆல்ரெடி தெரியும் டெம்பரேச்சர்ஸ் நம்ம ரைஸ் ஆகிட்டுருக்கு. லாட் ஆஃப் திங்ஸ் வந்து இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் நம்ம ஸ்டோர் பண்ணுறது வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. அதே டைமில் அந்த வைட்டமின்ஸ் விச் ஆர் நெசரி ஃபார் அவர் ஹெல்த்துக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு அவசியம். இதனால் வந்து என்வாயர்மெண்ட்லேயும் அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு கண்டுபிடிப்பு, அருமையான கண்டுபிடிப்பு. இதில் வந்து டெம்பரேச்சர் நீ வந்து 20 டிகிரி வரைக்கும் ஆர் வி கேன் கோ பியாண்ட், அதுக்கு கீழே 18 டிகிரி வரைக்கும் போகலான்னு சொன்னீங்க. உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இட்ஸ் அ வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட். என்ன இன்னும் நீங்கள் இதை மேம்படுத்துறதுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் ஒன்று வச்சு ஸ்டில்மோர் இதுலேயே நீங்கள் இன்னும் ஆழமாக உங்களோட ஆராய்ச்சியை இன்வால்வ் பண்ணிங்கன்னா ஈவன் புவர் பீப்புள், தோஸ் ஹூ ஆர் நாட் ஏபிள் டு அஃபர்ட் மெடிசன்ஸ்லாம் அவங்களால வாங்கி டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாத போது, ஏன்னா மெடிசன்ஸ் வந்து முக்கியமாக ஸ்டெபிலிட்டியை பேஸ் பண்ணியிருக்கு, டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் அது ஒரு எக்ஸ்பைரி டேட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி உங்களோட கண்டுபிடிப்பில் பண்ணணும்னு நான் உங்களை வந்து கேட்டுக்கொள்கிறேன் இந்த விஷயத்தில். ஓகே, அதே மாதிரி இதை வேரியஸ் சைஸஸில் பண்ணி நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஓகே வச்சு வேரிய சார்ட்டோடு நீங்கள் காட்டினீங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஓகே, கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் எஃபர்ட். ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன் ஆதித்யா, பிகாஸ் வந்து இது வரைக்கும் எல்லாருமே வந்து நம்ம ரெகுலராக தெரிஞ்ச தெர்மல் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி, வாட்டர் ஹைட்ரோ எனர்ஜி, கோல் இந்த மாதிரி தான் ரிலேட்டடாக பண்ணிகிட்ருக்காங்க. பட் வந்து நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட்டை ரோல் மாடலாக எடுத்துகிட்டு நியூட்டன்னு, அதுலேருந்து ஒரு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி ஒரு கான்செப்டில் எனர்ஜி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலான்ற அந்த தாட்ஸ் வந்ததுக்கு எனக்கு ஃபஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் டு யூ. ஏன்னா இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் தாட், நியூ இன்னோவேஷன். பட் ஆஸ் பர் த டுடே வேர்ல்ட் ஓகே வி ஆர் டிபெண்டிங் ஆன் த நியூ டெக்னாலஜி போகும்போது எகெயின் யூ ஆர் கம்மிங் பேக் டு த மேன் பவர் டெக்னாலஜி ஃபார் யூட்டிலைசிங் த மேன் பவர் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். அந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணணும். ரெண்டாவது கிராவிடேஷனல் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆன் வாட் பேசிஸ் யூ ஆர் டேக்கன் த கிராவிடேஷனல், இட் ஷுட் பி அப்ளிகபிள் டு எனிவேர் ஆல் த ஏரியாஸ். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட் சார்? மாஸ்னா அதில் இருக்கிற ஒரு எவ்வளோ வெயிட் இருக்கோ அந்தளவு மாஸ் அதோடய வெயிட் சார். வெயிட்னா அதோட எவ்வளோ கிணங்கணுங்குதோ அது அந்த மாதிரி சொல்லுவாங்க. வெயிட் என்ன? ஸோ கான்செப்ட் இஸ் குட் பட் டு திங்க் இட் ஓவர் தட் இஸ் அ குட் கான்செப்ட். பட் எகெயின் யூஆர் கம்மிங் பேக் டு த மேன் பவர் பிகாஸ் யூ ஆர் டெல்லிங் தட் இஃப் ஐ புட் 100 kg, இஃப் ஐ புட் சப்போஸ் 1 ton, த கரஸ்பாண்டிங் மேன் பவர் யூ ஆர் டு யூட்டிலைஸ் த மேன் பவர் எனர்ஜி எகெயின் okay it is utilized for your gravitational energy, okay that you have to think it out, because again it comes back to operate that lever if again goes back to some other energy sir, for solar energy or example and mari solar energy ki again you thirumbi vera or energy ki poninga unga concept la again you are deviating, but the concept what you are taking is good, but think it over that how you can eppadi namma vande manpower vande avoid panni adha namma eppadi utilize pannalam அப்படின்றதே நீங்க கான்செப்ட் பண்ணீங்கனா இட் வில் பி பெட்டர். பட் வாட் மேன் பவர் ஒண்ணு இல்ல சார், அந்த லீவரை ரிலீஸ் பண்றது தான் லீவர், வேற ஒண்ணும் கிடையாது. வெயிட்ல தான் அது சுத்துது. ஓகே, அத நீங்க திங்க் பண்ணிட்டு பட் தி கான்செப்ட் கெபாசிட்டர் யூ கேன் ஸ்டோர் இட் அண்ட் யூஸ், தட் இஸ் a good idea. ஓகே, தட் யூ கேன் கம் அக்ராஸ். ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன், ஒரு கிரேட் அச்சீவர், நல்ல ஒரு அச்சீவ்மென்ட் பண்ணிருக்கீங்க நீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி மூணு சைட், எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் சயின்ஸ், இது மூணுலேயுமே நீங்கள் வந்து டன் வெரி குட் ஜாப், நல்லா பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து நீங்கள் எடுத்துக்கிற கான்செப்ட் வந்து இன்றைய தேவைக்கு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஓகேங்களா, அது நீங்களே சொல்லிட்டீங்க இந்த ப்ரோக்ராமில். ஸோ வேஸ்ட், வீட்டில் இருக்கிற வேஸ்ட் எடுத்து ஓகே உங்கள் லெவலில் ஒரு சின்ன பசங்களுக்கு ஒரு சயின்ஸ் எஜுகேஷன் அவேர்னஸை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா வீட்டில் நிறையா பசங்க சின்ன சின்ன பொருள்களை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க, அந்த வேஸ்ட் பொருளை எடுத்து அவங்களே சின்னதாக ஓகே அதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அவங்க கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபேன்லேருந்து காற்று நமக்கு எப்படி வேஸ்ட்டாக போதோ அதுவும் வேஸ்ட்டு இதுவும் வேஸ்ட், இந்த ரெண்டு வேஸ்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணி யூஸ்ஃபுல் திங்காக நம்ம பண்ணலான்றத கான்செப்டை மிக அருமையாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க. இதே மாதிரி நிறைய பொருள்கள் வீட்டில் நிறைய பொருள்கள் இருக்குது, அதுலேயும் உங்களோட கான்சன்ட்ரேஷனை இன்வால்வ் பண்ணி இதே மாதிரி பொருள்களில் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ண முடியுன்றத நீங்கள் எடுத்துகிட்டு வரணுன்றது என்னுடைய வேண்டுகோள். ஆல் தி பெஸ்ட் சந்திரன். சந்திரன் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். ஓகே,
ஃபிசிக்ஸ் நல்ல கான்செப்ட், ஒரு ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு எலக்ட்ராலிசிஸ்னு ஒரு கான்செப்ட் எடுத்து இந்த எலக்ட்ராலிசிஸ் மூலிமா நம்ம சால்ட் வாட்டர்லேருந்து நீ கார் நம்ம ட்ரைவ் பண்ணலாம், இல்லை மோட்டரையே இயக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல கான்செப்டை நீ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா சால்ட் வாட்டர் நம்ம கடல்லேருந்தும் கிடைக்குது, சிமிலர்லி ஆரோ ப்யூரிஃபை வாட்டர் ப்யூரி பண்ணுறதுலேருந்தும் வருது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஆரோ வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு தி ஆர் ஸ்பெண்டிங் நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ண வரைக்குது. ஸோ அந்த சால்ட் வாட்டரை எடுத்து யூ கேன் யூட்டிலைஸ் பண்ணி நம்மளாலேயும் கார் அதை மோட்டார் இயக்க முடியுன்ற ஒரு நல்ல கான்செப்டாக. சார் இந்த மோவன் ஷீட் மெக்னீஷியம் ஷீட்லேருந்து ஃபோர் ட்ராப்ஸ் விடும் போதே நம்மளுக்கு வந்து 300 meters வரையும் போகும்போது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி அதுமேல வைக்கும் போது நம்ம பெரிய லெவலில் அந்த மோவன் ஷீட் மெக்னீஷியம் ஷீட் வச்சுட்டு நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து தமிழ்நாடு லெவலில் அதிகமாக கிடைக்கும் சார். இதுக்குன்னு ஒரு பிளான் வச்சோம்னா தமிழ்நாட்டுக்கு நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கட்டுப்பாடு இருக்காது சார். நல்லா ஒரு அருமையான கான்செப்ட். என்னுடைய மார்க் வந்து